வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆளுநரால் தாமதமாகும் பட்டமளிப்பு விழா. அதாவது பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக உள்ள ஆளுநர் ரவி அவர்கள் நேரம் ஒதுக்காததால் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 2 ஆண்டுகளாக பட்டமளிப்பு விழா நடக்கவில்லை. கிட்டத்தட்ட 40,000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பட்டம் பெறாமல் தவிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஆளுநர் தற்போது குடும்பத்துடன் ஊட்டியில் ஓய்வில் உள்ளது குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து பிரேக்கிங் நியூஸ் ஆயிருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, உயர்கல்வித்துறையுடைய அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் வந்து ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதாவது, ஒன்றிய அமைச்சர்களை அழைப்பதே ஆளுநரின் விருப்பம். பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாக்களுக்கு சிறப்பு விருந்தினராக ஒன்றிய அமைச்சர்களை அழைத்து வர வேண்டும் என ஆளுநர் விரும்புகிறார். இதனை காரணம் காட்டியே இந்த தாமதம் ஏற்படுகிறது. இதனால் கல்லூரி படிப்பை முடித்த கிட்டத்தட்ட 9.29 லட்சம் மாணவர்கள் பட்டம் பெற முடியாமல் காத்திருக்கின்றனர் அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு பரபரப்பா போயிட்டு இருக்கு. இதுல வந்து பல கேள்விகளை வந்து நம்ம கேட்க வேண்டியிருக்கு. முதல் கேள்வி வந்து ஆளுநரை நோக்கி வந்து நாம கேள்வி எழுப்புறோம். தொடர்ந்து இந்த மாதிரி மேடை போட்டு, ஊர் ஊரா போய் மேடை போட்டு எல்லாரையும் கூட்டி வச்சு, திராவிட மாடல் வந்து சரியில்லை, இந்த அரசாங்கம் சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ரிஷிகளால் ஆன நாடு இது, இங்கே கல்வி தரம் சரியில்லை, இதெல்லாம் வந்து சரி பண்ணாம நீங்க வெளிநாட்டுக்கு போறீங்க அப்படின்னு 1008 குற்றச்சாட்டு இந்த அரசாங்கத்தை நோக்கி வைக்க தெரிஞ்சவங்க ஆளுநருக்கு பொசுக்கு பொசுக்குன்னு டெல்லிக்கு ஓடுறாரு. ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சிக்கிட்டு டெல்லிக்கு ஓடுறாரு, அங்கே போய் வந்து ஆலோசனை நடத்திட்டு வர்றாரு. அதுக்கெல்லாம் நேரம் இருக்கக்கூடிய ஆளுநருக்கு, ஊட்டியில் போய் சொகுசு பங்களால ஓய்வெடுக்கக்கூடிய நேரம் இருக்கிற ஆளுநருக்கு, துணைவேந்தர்களெல்லாம் கூட்டி வச்சு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நேரம் இருக்கிற ஆளுநருக்கு பட்டம் அளிக்கிறதுக்கு நேரம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியே வருது. அப்போ நீங்க என்ன கிழிச்சிட்டு இருக்கீங்க? உங்க வேலையே சரியா செய்யலையா? கொடுக்கப்பட்ட வேலையே சரியா செய்ய மாட்டேங்கிறீங்க. என்ன மசோதா வந்தாலும் கையெழுத்து போட மாட்டேங்கிறீங்க. உங்களுடைய வேந்தர் அப்படிங்கிற ஒரு பதவியை கொடுத்து அதற்கான சில பொறுப்புகள் இருக்கு, அதெல்லாம் வந்து சரியா பண்றீங்களான்னா அதுவும் சரியா பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆனா ஊர்ல இருக்கிறவனெல்லாம் குத்தம் குறை சொல்றதுல மட்டும் தெளிவா இருக்கிறீங்க. என்னதான் வேலை செய்யறீங்க நீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விய ஆளுநர் நோக்கி எழுப்ப வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. ஒரு சர்டிபிகேட் அப்படிங்கிறது வெறும் ஒரு காகிதம் மட்டும் இல்லை. இந்த குழந்தைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,30,000 குழந்தைங்க அப்படின்னு சொல்றாங்க. வெறும் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில மட்டும் 40,000 குழந்தைங்க 2 வருஷமா சர்டிபிகேட் வாங்காம உட்காந்துருக்கிறாங்க. ஒரு பட்டம் அப்படிங்கிறது வெறும் ஒரு காகிதம் கிடையாதுங்க, அது ஒரு அங்கீகாரம். அந்த அங்கீகாரத்துக்கு பின்னால எவ்வளவு கதைகள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும். உதாரணத்துக்கு முதல் தரமுறை பட்டதாரி குழந்தைங்களை எடுத்துக்கிறாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு, எவ்வளவு இன்னல்களுக்கு இடையே, எவ்வளவு சமூக ஒடுக்குமுறையை தாண்டி இன்னைக்கு அவங்க வந்து பள்ளி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரியில வந்து படிச்சு 3 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சு இதுக்கு எங்கெல்லாம் கடன் வாங்கியிருப்பாங்க, எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க, கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டியிருப்பாங்க, எவ்வளவு கஷ்டங்களுக்கு இடையில அவங்க படிச்சிருப்பாங்க. அப்போ அந்த கஷ்டங்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய அங்கீகாரம்ங்க இந்த பட்டம். இது வெறும் ஒரு காகிதம் கிடையாது, வெறும் அப்படியே நீங்க வந்து ஏதோ மேடையில நின்று அப்படி தூக்கி கொடுக்கறதுக்கான ஒரு காகிதம் கிடையாது. இதற்கு பின்னால அவ்வளவு உணர்வுகள் இருக்கு, அவங்க சிந்திய வேர்வை இருக்கு, அவங்க உழைச்ச ரத்தம் இருக்கு, இவ்வளவு விஷயங்கள், உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் ஒரு பட்டம். இது வந்து வெறும் ஒரு வேலை வாய்ப்புக்கான ஒரு அங்கீகாரம் மட்டும் கிடையாது. வெறும் ஒரு பட்டம் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வேலை வாய்ப்பு அதுவும் முக்கியம். நீங்க இன்னைக்கு ஒரு ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட்னு ஒண்ணு கொடுக்குறீங்க, பட்டம் படிப்பு முடிச்சோடனே ஒரு ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அதோட வேலிடிட்டி பாத்தீங்கன்னா 6 மாசம்தான். அந்த 6 மாசத்துக்கு அப்புறம் உங்களோட ஒரிஜினல் டிகிரி சர்டிபிகேட் இருந்தாதான் நீங்க மேற்படிப்புக்கு போகணும்னா போக முடியும், இல்ல வேலைக்கு அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ண முடியும், இல்ல வேற ஏதாவது நீங்க ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான தேவையும் இருக்கு. அப்ப இந்த பட்டம் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பாருங்க, அதோடைய ஒரு ஒரு ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஒரு பட்டம் இம்பார்ட்டன்ட்டு, அதை தாண்டி எவ்வளவு உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நாம வந்து தொடர்ந்து வந்து கல்வியில நீங்க பாத்தீங்கன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல வந்து நம்ம வந்து நேஷனல் ஆவரேஜை விட 2 மடங்கு வந்து அதிகமா இருக்கும். இங்க ஒரு பக்கம் வந்து அரசாங்கம் வந்து தொடர்ந்து பள்ளிகளில் வந்து குழந்தைங்க வந்து மேலும் பள்ளி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரி படிப்புக்கு போகணும் அப்படிங்கிற முயற்சியில அரசாங்கம் ஈடுபடுது. கேள்வி நம்பர் 2, இந்த துணைவேந்தர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, இப்போ ஊட்டிக்கு நீட்டி முழக்கி ஒரு மாநாடுக்கு போனாங்கல்ல, அங்க உட்காந்து ஆளுநர் வந்து பக்கம் பக்கமா அறிவுரை சொல்லி இவங்களுக்கு வந்து போதனை பண்ணார்ல, அப்பெல்லாம் மண்டையை ஆட்டிட்டு கேட்டுட்டு வந்தீங்களே, அதுக்குதான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா? இப்போ ஊட்டிக்கு போனோன்னா இந்த பிரச்சனையை ஏன் ஆளுநர்கிட்ட நீங்க எழுப்பல? துணைவேந்தர்களுக்கு அந்த கடமை இல்லையா? மாணவர்களோட நலன் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டியில ஒண்ணு இல்லையா?
எவ்வளவு மாணவர்கள் 2 வருஷமா வந்து சர்டிபிகேட் வாங்காம உட்காந்துருக்கிறாங்க. உங்களுக்கு ஊட்டியில மாநாடு போடுறதுக்கு டைம் இருக்கு, ஊட்டியில ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் இருக்கு, டெல்லிக்கு போறதுக்கு டைம் இருக்கு. எங்களுக்கு முதல்ல ஒரு தேதியை ஒதுக்கி கொடுங்க, முதல்ல பட்டமளிப்பு விழாவை நடத்தி முடிங்க, அதுக்கப்புறம் நீங்க மாநாடு வைங்க, நாங்க வரோம், நாங்க டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன குறைச்சல் உங்களுக்கு அப்படிங்கிற கேள்விய துணைவேந்தர்களை நோக்கி நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு. நாம கொடுக்குற வரிப்பணத்துல தானே நீங்க சம்பளம் வாங்குறீங்க. அப்ப மாணவர்களுடைய அக்கறை வந்து உங்களுடைய பிரதானமான ஒரு கொள்கையா இருக்க வேண்டாமா? மாணவர்களுடைய நலன், மாணவர்களுடைய எதிர்காலத்தை பத்தி நீங்க யோசிக்க வேண்டாமா? வந்து இதனால் வரைக்கும் இந்த பிரச்சனை வரவே இல்லையே. இதற்கு முன்னால தமிழகத்துல எவ்வளவு ஆளுநர்கள் வந்திருக்கிறாங்க, அப்பெல்லாம் இந்த பிரச்சனை வரலையே. அப்ப இந்த ஆளுநர் வந்ததுக்கு அப்புறம் தான் தொடர்ந்து எல்லா விஷயத்திலுமே பிரச்சனை வருதுதான். அப்ப ஆளுநர்கிட்ட தானே பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஆனா இது போன்ற விஷயங்கள் வந்து இந்த அரசாங்கத்துக்கு உள்ள நல்ல பேரை கெடுத்துடக்கூடாதேங்கிற நல்ல நோக்கத்தினாலதான் அரசாங்கத்துக்கிட்ட இதை கோரிக்கையா வைக்கிறேன். தயவு செஞ்சு இதற்கான ஏதாவது சட்ட திருத்தங்கள், உங்களுக்கு தெரியும், யூ ஆர் எக்ஸ்பர்ட்ஸ், இதற்கான சட்ட திருத்தங்கள் ஏதாவது கொண்டு வர முடியும்னா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தயவு செஞ்சு இதை கொண்டு வாங்க. தயவு செஞ்சு இந்த மாணவர்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் அவங்களோட சர்டிபிகேட்ஸ் கொடுக்க முடியுமோ அதை தயவு செஞ்சு கொடுங்க. அவங்க அடுத்தடுத்து அவங்களுடைய கரியரை ஃபாலோ பண்ணணும், அவங்களோட லைஃப்ல வந்து முன்னேறணும், அதற்கு இந்த சர்டிபிகேட் ஒண்ணுதான், இந்த சர்டிபிகேட்டை கையில வராதது ஒண்ணுதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குன்னா அது வந்து ரொம்ப தவறு. ஒரு மாநிலமா நம்ம வந்து எல்லாருமே சேர்ந்து அதுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப வருத்தப்படணும், நம்ம ரொம்ப அவமானப்படணும். 2.5 லட்சம் மாணவர்களுடைய வாழ்க்கையை வந்து இன்னைக்கு நம்ம ஹோல்டில் போட்டு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து தவறான ஒரு விஷயம். இதுல தமிழக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் தயவு செஞ்சு எவ்வளவு துரிதமாக இதுல நடவடிக்கை எடுக்க முடியுமோ பிளீஸ், இது ஒரு பர்சனல் ரெக்வஸ்டா நான் வந்து மாண்புமிகு முதல்வர் கிட்ட வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.